Hi, welcome to our channel. In this video, we are going to update the last 3 days on a Varkala mini vlog. Suppose you are போற மாதிரி இருந்துச்சுனா நான் சொல்ற கொஞ்சம் ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அதுதான் வந்து நான் எந்தெந்த ரூம் ஸ்டே வந்து ரொம்ப பெஸ்ட் அதன் வந்து எப்படி நம்ம போலாம் அப்படிங்கறத நான் சொல்லிறேன் வீடியோ மேக் பண்ணி போட்டா போறவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் நம்ம எங்க ஸ்டே பண்ணலாம் எங்க பெஸ்ட் அண்ட் சீப்பா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க வந்து வர்க்கலாம் வந்து ட்ரெயின்ல தான் போனும் மார்னிங் வந்து நாங்க ட்ரெயின் புக் பண்ணிட்டோம் நைட் ட்ரெயின் கிடைக்கல சோ மார்னிங் ட்ரெயின் புக் பண்ணிட்டோம் டோட்டலா 8 and half hours ஆயிடுச்சு மார்னிங் புக் பண்ணதுல சபரி எக்ஸ்பிரஸ்ல புக் பண்ணோம் எங்கன்னு பாத்தீங்கனா திருப்பூர் டு வர்க்கலா சிவகிரி மார்னிங் டைம்னால அந்த 8 hours டிராவல்ங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அதுவும் அந்த ட்ரெயின் நல்லாவும் இல்ல நீங்க வேற ஏதாவது ட்ரெயின் புக் பண்ணிக்கோங்க போகும்போது வந்து ரொம்ப ஒரு மாதிரி காலிஜா இருந்துச்சு ஃபுல்லாமே இந்த சபரி எக்ஸ்பிரஸ்ல ரொம்பவே கூட்டமாவும் இருந்துச்சு மார்னிங் தான் உங்களுக்கு இருந்தனால சரின்னு சொல்லிட்டு இத புக் பண்ணிட்டோம் ஈவினிங் நைட் டைம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா 3 டேஸ் கழிச்சிட்டு நைட் வரும்போது டிவிசி எக்ஸ்பிரஸ் னு சொல்லிட்டு அதுல நாங்க புக் பண்ணியிருந்தோம் அது வந்து திருவாண்ட்ரம்ல இருந்து சென்னை போற எக்ஸ்பிரஸ் So, அந்த ட்ரெயின் வந்து ரொம்பவே நீட்டாவும் இருந்துச்சு அது வந்து நாங்க சைடு அப்பர் சைடு பர்த் எடுத்தனால உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்துச்சு நீங்க வந்து புக் பண்ற மாதிரி இருந்துச்சுனா சைடு அப்பர் அண்ட் லோயர் எடுத்துக்கோங்க அந்த மூணு ஸ்லீப்பர் இருக்கோலே அது எடுக்கவே எடுக்காதீங்க அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் மார்னிங் டைம்ல நீங்க போற மாதிரி சோ நீங்க நைட் வந்து போற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நைட் போயிட்டு காலைல ரீச் ஆகுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி போற வழியிலே வந்து பாத்தீங்க அப்படினா பரவூர் அப்படிங்கற ஒரு ஏரியா இது இதுல வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இங்க தான் வந்து இது பக்கத்துல தான் அந்த மன்ரோ ஐலண்ட் இருக்கு இந்த பரவூர் ஏரியா வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு அந்த ட்ரெயின்ல போகும்போது ரெண்டு சைடுமா கடல் நடுவுல வந்து ட்ராக் சூப்பரா இருந்துச்சு இது வந்து ஈவினிங் டைம்ல நாங்க ரீச் ஆனனால ஈவினிங் டைம் ரீச் ஆனதுனால அந்த மாதிரி வியூஸ் எல்லாம் இங்கனால பார்க்க முடிஞ்சது சோ நீங்க போற மாதிரி இருந்துச்சுனா உங்களுக்கு சப்போஸ் ட்ரெயின் கிடைக்கலனா நீங்க மார்னிங்கே வந்து போட்டுக்கோங்க எங்களுக்கு கிடைக்கல சோ அதனால நாங்க மார்னிங் போட்டு ஈவினிங் ரீச் ஆற மாதிரி ஆயிட்டோம் அது ஈவினிங் ரீச் ஆனதுமே அங்க வந்து நாங்க புக் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஹோட்டல்லயுமே மதியம் 1:30 ல இருந்து நெக்ஸ்ட் டே 11:30 வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து bookings இருக்கும் எல்லா ஹோட்டல்லயுமே சோ நீங்க அதையும் வந்து பிளான் பண்ணிட்டு போய்க்கோங்க நாங்க ரீச் ஆன வர்க்கலா சிவகிரி ரீச் ஆயிட்டோம் ரீச் ஆனதுமே ட்ராக்ல இறக்கி விட்டதுமே நாங்க வந்து மேலே சாரி ரைட் சைடுல மாதிரி ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு இதை நாங்க கிராஸ் பண்ணி போயிட்டோம் அங்கேயுமே வந்து ஆட்டோக்காரங்க நிற்பாங்க எங்க போகணும் எங்க போகணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இதுக்கு பஸ்ஸும் இருக்கு பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 20 rupees தான் ஆகும் பஸ்ஸுக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் இதுல வந்து வர்க்கலாக்கு வந்து ஆட்டோல போயிட்டோம் வர்க்கலாவே போகல அதுக்கு முன்னாடி இருக்கு ஆட்டோ சென்னு சொல்லிட்டு ஒரு டூ வீலர் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே ஆட்டோ சென்னுக்கே நாங்கள் போயிட்டோம் அங்கே வந்துட்டு டூ வீலர் எல்லாமே ரெண்ட்டுக்கு தராங்க ரொம்பவே சீப்பாகவும் இருந்துச்சு ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டே புக் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டே புக் பண்ணிட்டோம் இந்த நம்பருக்கு இதுதான் இந்த சென் ஆட்டோ ஏஜென்சி இதில் வந்து கார் அண்ட் ஸ்கூட்டர் எல்லாமே ரெண்ட்டுக்கு தராங்க இங்கே நாங்கள் போனதுமே ஆட்டோ வந்து இது வரைக்கும் இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டதுமே வந்துட்டு மலை ஸோ சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம் உள்ளே போயிட்டுமே நாங்கள் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஸ்கூட்டி வேணும் 2 days ஸ்கூட்டி வேணும்னு சொல்லிட்டு 1 day வந்து 500 rupees சார்ஜ் பண்ணாங்க 2 days வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 rupees ஸோ ஆட்டோக்கு வந்து 120 rupees கேட்டாங்க அதுக்கு பேசாமல் நம்ம பஸ்லேயே வந்து இறங்கியிருக்கலாம் 120 rupees கொடுத்துட்டு நாங்கள் இறங்கிட்டு இந்த மாதிரி அங்கே வந்து அவங்க எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கூட்டி கொடுத்தாங்க அந்த ஸ்கூட்டியில் அவங்க வந்து பெட்ரோல் பங்க் போகிற அளவுக்கு மட்டும் பெட்ரோல் ஊற்றி கொடுத்தாங்க அவ்வளோதான் ஒரு இவ்வளோதான் ஊற்றி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் நியர்பையில் வந்துட்டு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது ரவுண்டான ஒட்டி லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ நாங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா பெட்ரோல் பங்க்கு போயிட்டோம் பெட்ரோல் பங்க் போயிட்டு அங்கே வந்து இப்படி தான் போகணும் ஒரு 2 kilometers நினைக்கிறேன் 2-3 kilometers தான் பெட்ரோல் பங்க்கு ஸோ அங்கே பக்கத்தில் வந்து பெட்ரோல் பங்க்கு கேட்டு தான் போகணும் எங்களுக்கு தெரியல இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பக்கத்தில் அப்படியே கேட்டு கேட்டு போயிட்டு ஒரு எவ்வளோ கிடச்சோன்னு பார்த்திங்கன்னா ஒரு 200 rupees ஃபஸ்ட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போயிட்டோம் ஏன்னா பக்கத்தில் தானே சுற்ற போகிறோம் சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 200 கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கே ஆட்டோ கே அங்கே கேட்டால் வந்து நமக்கு வந்து
அங்கே வந்து பஸ் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வண்டியை கொண்டு வந்து விட்டுட்டு நீங்கள் பஸ்ஸில் கூட ரிட்டர்ன் வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரினு சொல்லிட்டு நல்லதாக போச்சுன்னு ஒரு 200 ரூபாய் கிடச்சிட்டு திருப்பி நம்ம வந்து ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஆனால் எங்களுக்கு தெரியல, ஃபஸ்ட்டு டே நல்ல மழை, இப்போ நாங்கள் போனப்போ மழை இல்லை, நாங்கள் அந்த ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு ரூம் புக் பண்ணது வந்து ஜிக்கிஸ் நெஸ்ட்டில் தான். அந்த அன்னைக்கு போய் ரீச் ஆனதுமே எங்களுக்கு வந்து 1:30 நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1:30 எங்களால் ட்ரெயின் விட்டு இறங்கினதே ஒரு 8 மணிக்காட்டு தான் இறங்கணும். போனதுமே சரி ஓகே, ஒரு 5:30 இறங்கணும்னு நினைக்கிறேன். 5:30 இறங்கினதுமே இந்த ஜிக்கிஸ் நெஸ்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட நேம் எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஜிக்கிஸ் நெஸ்ட்டு கூட போங்க. இது வந்து ரொம்ப பெஸ்ட் அண்ட் சீப்பாக இருந்துச்சு, ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு, நீட்டாகவும் இருந்துச்சு. ஒரு ரூம் மட்டும் தானே, 1 டேக்கு தானே, நெக்ஸ்ட் டே வந்து நல்லா ஸ்டே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எவ்வளோ கொடுத்தானோ 1500 ருபீஸ் 1 டேக்கு. ஆனால் நாங்கள் இருந்தது ரொம்பவுமே கம்மி. ஒரு நைட் போயிட்டு காலையில் திருப்பியும் 11:30 ரிட்டன் வந்துட்டோம். ரூமுக்கு போயிட்டு ஜஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தென் அதுக்கப்புறம் சரி ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு மார்னிங் தான் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோம். நைட்டு வந்து நாங்கள் பீச் சுற்றி பார்க்கலாம், நார்த்து கிளிஃப் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இது வந்து மார்னிங் எடுத்த ஃபோட்டோஸு. சரி செக் அவுட் பண்ணிட்டு போய்க்கலான்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் செக் அவுட் பண்ணோம். நைட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நார்த்து கிளிஃப் போயிட்டு வரலாம், ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அங்கே வந்து ஃபுல்லாக கடை தான், துணி கடை, அதுக்கப்புறம் நிறைய ட்ரெஸ் கடை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்பிங் பண்ணுற மாதிரி, சவுண்ட் ஹீலிங், அந்த மாதிரி நிறைய யோகா, ஆயுர்வேதா மசாஜ் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இதுதான் ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாமே கடை தான், கீழே வந்து பீச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான கேஃப் இட்டாலியானோ. சரி நம்ம போகும்போது பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே நிறையா வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம். அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நைட்டு வந்து ஒரு டட்டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த இதில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். கொஞ்சமே பெட்டராக தான் இருந்துச்சு ரேட் எல்லாமே. ஸோ நீங்கள் போனீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். டோட்டலாக எங்களுக்கு வந்து நைட்டுக்கு மட்டும் 520 ருபீஸ் தான் செலவே ஆச்சுங்க. ஆனால் மற்ற பக்கம் ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக தான் இருந்துச்சு. சரி இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம், நைட்டு கொஞ்சம் மைல்டாக தான் சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு நான் இதை சாப்பிடவே செஞ்சோம். பட்டர் நான், அதுக்கப்புறம் சம் ஃப்ரைட் ரைஸு, மஞ்சூரியன், அதுக்கப்புறம் ஒரு ட்ரிங்க் கொடுத்தாங்க, இவ்வளோ தான். இது மட்டும்தான் சாப்பிடவே செஞ்சோம், அதுவே வயிறுஃபுல் ஆயிடுச்சு. இங்கே எங்கேத்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மட்டும் சாப்பிட்டு அப்புறம் ஒரு கோலா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மை ஹாப்பி பிளேஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். பக்கத்தில் தான் பை சர்வான்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. இது வந்து பக்கத்தில் ஒரு கிளிஃப், ஐ திங்க் இது வந்து ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லிட்டு அப்புறம் பீச் சுற்றிட்டு நல்லா பீச்சை சுற்றிட்டு மாந்துட்டோம். அப்புறம் மார்னிங் சம் கிளிக்ஸ் எடுத்தோம். இந்த மாதிரி அங்கே அந்த ஜிக்கிஸ் நெஸ்ட்லேயே சம் கிளிக்ஸ் எடுத்துகிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு மான்ரோ ஐலாண்ட் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு போகிற வழியில் இது ஒரு அங்கே ஒரு குட்டியாக ரோடு, இந்த சைடும் தண்ணி, இந்த சைடும் தண்ணி, செமையாக இருந்துச்சு. சரி இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவுமே அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மூன்று ஐலாண்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா போகிற வழியில் தான், இது எல்லாமே போகிற வழியில் தான், போகிற வழியில் நல்லாவே நேச்சராகவும் க்ரீனும் ப்ளூவும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பினேஷன். ஃபுல்லாக சுற்றியும் மரம், நடுவில் தண்ணி, ரோட்டில் போகிறோம், இது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு போகும்போது. அதுக்கப்புறம் மூன்று ஐலாண்டில் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுமே அவங்க வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே புக் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. நீங்கள் போகும்போதே வந்துட்டு நிறைய பேர் நிற்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி கயாக்கிங் போகிறீங்களா, கண்ட்ரி போட் போகிறீங்களான்னு கேட்பாங்க. கயாக்கிங் போயிட்டோம் அப்படின்னா ஒரு 3 ஹார்ஸ் 2 ஹார்ஸ் கிட்டே நம்மளே தான் வந்து பெடல் பண்ணணும், கை வலி எடுத்துரும். ஸோ நாங்கள் வந்து கண்ட்ரி போட்டு புக் பண்ணிட்டோம். ரெண்டு பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 சார்ஜ் பண்ணாங்க, 1500 சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் அங்கே நீங்கள் வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் கேட்டிங்க அப்படின்னா 2500 3000 அந்த மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக 2000 இல்லாமல் போகவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து நேரடியாகவே நீங்கள் வந்து போனீங்கன்னா நிறைய பேர் நிற்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா 1500 கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லுவாங்க.
தௌசண்ட்கே இருக்கானே எங்களுக்கு தெரியல, 1500 தான் கொடுத்து நாங்கள் போனோம் கண்ட்ரி போட்டில். கயாக்கிங் போனீங்கன்னா பர் பர்சனுக்கு 300 ருபீஸ் வந்தாருன்னு நினைக்கிறேன். அது கைவலி எடுத்துரும் ரொம்பவுமே, அது பெடல் நம்மளே போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டே ஃபுல்லாமே உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி கண்ட்ரி போட் சூஸ் பண்ணிட்டோம். அந்த அண்ணா வந்து அவங்களோட வில்லேஜ், அவங்களோட மேங்க்ரூவ் வில்லேஜ் பற்றி ஷேர் பண்ணாங்க, ஹிஸ்ட்ரி ஷேர் பண்ணாங்க, அவங்க ஃபேமிலி பற்றி ஷேர் பண்ணாங்க. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. போகிற வரைக்கும் எங்களுக்கு டைம் போகிறதே தெரியல. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. லைசன்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறாங்க, எப்படி நம்ம ரினியூவல் பண்ணுறோம், அந்த மாதிரி எல்லாமே சொன்னாங்க. கேரளாவில் எப்படி எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய பேசினாங்க. ஆனால் இந்த ரைடு வந்து 1.5 hours 1.75 மணி நேரமே வந்துருச்சு. போகிற நேரமே தெரியல, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நெக்ஸ்ட் அட்வென்ச்சர் ஜட்டாயு எத் சென்டர் போனோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஹோட்டலோட ரிவ்யூ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கவிஸ் ஃபோமோட்டோபிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.